ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலதி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு கேக் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது 250 மில்லி ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் எடுத்திருக்கேன். இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு சர்க்கரையை நல்லா கிரைண்ட் பண்ணிடலாங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணியாச்சு, மாவோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பட்டர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். சால்ட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக பால் ஆட் பண்ணிக்கலாங்க. எந்த கப்பில் நம்ம கோதுமை மாவு எடுத்துருவோம் அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாங்க. விஸ்க் வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுவோம். இது 15 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆயிடுங்க. நம்ம கேக்கு நம்ம இட்லி தட்டில் தான் அவிக்க போகிறோம். சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆயிரும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கட்டிகள் இல்லாமல் இப்போ எடுத்து ஊற்றினா இந்த மாதிரி ஊற்ற வரணும். இதுதான் இதோட பதம். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் அவிக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இது போல் அகலமான உள்ள பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இது போல் இட்லி தட்டு எடுத்துக்கலாம். இட்லி தட்டு எடுத்துகிட்டு ஆயிலில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். நான் இன்னைக்கு ஆயில் தான் தடவுறேன். இது போல் எல்லா தட்டிலையும் ஆயில் தடவியாச்சு. இப்போ நம்ம மாவு இதில் ஊற்றிடுவோங்க. ரொம்ப பாதி அளவு தான் ஊற்றணும், ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு தான் ஊற்றணும். நமக்கு வெந்து வரும்போது கரெக்டாக வரும். பாதி அளவு ஊற்றிடுவோம். இப்போ இருக்கிற தட்டில் இது போல் ஊற்றி எடுத்துடலாங்க. எல்லா தட்டிலையும் ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக முந்திரி இல்லைன்னா பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ எல்லா தட்டிலையும் இது மாதிரி போட்டுருவோங்க. இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம பேன் ப்ரீ ஹீட் பண்ணதும் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டை அதில் வச்சுருவோம். இப்போ நல்லா சூடாக இருக்குது, நம்ம இட்லி தட்டை வச்சிடலாம். ஃபஸ்ட்டு தட்டு வச்சுட்டு ரெண்டாவது தட்டு வைக்கும்போது கொஞ்சம் கிராஸ் ஆவீங்க. அப்போ கீழே உள்ளதோட ஒட்டாமல் வரும். இது ஒரு 15 நிமிஷம் வேகட்டோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மில் இல்லாமல் ரொம்ப ஹை இல்லாமல் வச்சுருவோம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். வாவ், நம்ம கேக் சூப்பராக வந்துருக்கு. இது போல் ஒரு ஸ்டிக் போட்டு குத்தி பாருங்கள். நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ வெளியே எடுத்துடலாம். ஆறட்டும், வெளியே எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. லைட்டாக எடுத்தாலே அழகாக வந்துடுங்க. நீங்கள் கத்தி வச்சு லைட்டாக எடுத்து பாருங்கள், சூப்பராக வரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அதே மாவில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதுங்க, உங்களுக்கு சர்க்கரைலாம் கரெக்டாக இருக்கும். இப்போ இட்லி தட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஆயிலில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அதே இட்லி தட்டு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மாவை இதில் ஆட் பண்ணிடுவோம். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இன்னும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதே போல் எல்லா தட்டிலையும் ஊற்றிடுவோம். இப்போ தட்டில் ஊற்றிட்டு லைட்டாக பாதாம் போட்டிருக்காங்க. ஸ்டீம் பண்ணிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆகிடுச்சு. வெளியே எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் வெளியே எடுத்துடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நைஃப் வச்சு லைட்டாக எடுத்து விட்டிங்கனாலே வந்துடும். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக வருது. பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு. அதே மாவில் 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டிங்கன்னா போதும், நல்லா சாஃப்டான
சாக்லேட் கேக் ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.